नियतिकृत नियमरहिताम् ख्लादैकमयीम् अनन्य परतन्त्राम् नवरस रुचिराम् निर्मितिम् आददति भारती कवेर् जयति लक्षणा ओके इधर वह नियत सबंधम अनियत सबंधम सबंध सबंध वरकूड़ और व्यंग्यार्थम एपड़ी अभी पातम इतदांत और चिन्ह पक्षते वेल्हार अखंड बुद्धि निर्ग्राह्यः वाक्यार्थः एव वाच्यः वाक्यमेव च वाचकम् इति येप्याहुः तैः अपि इंगे वेदांतिकल् सोल्रद एन्नन्ना अखंड बुद्धि निर्ग्राह्यः अखंड अखंडंगरचे एंद ओरु पार्ट्लेस नमक्कु वंदु ओरु बुद्धि ज्ञानमंगरदु इरुक्कोल्लयो सो अखंडम अखंडमान पिरिविनैगल् अत्र ओरु ज्ञानत्तुनुडैय निर्ग्राह्यः अखंड बुद्धियुरी वाक्यार्थम तत्वमसी वाक्यम अत्वमसिल परंपुर अंद परंपुर और पार्टल सेंटिटी अखंडत्व अखंडत्व विशिष्ट नंबर अम्मन अो वाक्यार्थ वाच्य तत्वमसी वाक्य तत्म असी अभी वाक्य सत्यम ज्ञानम अनंतम ब्रह्म परंपुर पत्ती नामजिक्रो अदा वाच्यार्थम अो अच्यार्थ वाक्यम तत्वमसी वाक्यम वाचकम अब इप्डी असी सत्यम ज्ञानम अनंतम ब्रह्मा व्यंग्यार्थ मारे आगे अब सोलचे आना वेदांत पर मूर्ड्स अखंड रूप ब्रह्म और बोध ऐपड़ अब सो இந்த வாக்கியத்துல இருந்து தான் இந்த சப்த பிரமாணம் அவளுக்கு அதனால இந்த தத்துவமசிங்கற வாக்கியத்துல இருந்து இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமாக ஒரு வாச்சியார்த்தம் இருக்கிறது அந்த வாச்சியார்த்தம் எப்படி இருக்கு அகண்ட புத்தி நிர்கிராஹ்யஹ நிர்கிராஹ்யஹங்கறது ஐ திங்க் பிரம்ம தத்துவத்தை பற்றி புரிந்து கொள்கிறோம் இல்லையா सो नितराम ग्राह्यः नन्गु अरियप्पडुगिरदु सो अखंड अखंडंगिरदु अखंड बुद्धिंगिरदु ब्रह्म भिन्नम सर्वं पदार्थम उंगलुक्कु कडैयादु सो ब्रह्म विषयकमान ओरे ओरु पदार्थम दा अंद ओरु ज्ञानम दा इरुक्कुंगिर ओरु निर्ग्राह्यः ओरु ज्ञानमानदु एर्पडुरदु अप्पडि पुरिंजिक्किरदु दा इंद वाक्यत्तिलिरुंदु वरक्कूडिय वाच्यार्थम அதற்கு எது வாச்சகமா இருக்கு அப்ப வாக்கியமே தானே வாச்சகமாவும் இருக்கு அப்படின்னு எவர்கள் கூறுகிறார்களோ ஏ பியாகு வேதாந்தினா தைஹி அபி அவளும் என்ன பண்றா அவித்யா பதபதி தைஹி பதபதி தைஹின் இருக்கு பதபதி தைஹின் ரெண்டு மீனிங் ரெண்டு வேர்ட் இருக்கு சோ அவித்யாங்கிற ஒரு பதத்துல விழுந்துட்டா விச் மீன்ஸ் சம்சார தசாயாம் வியாபாரிக தசாயாம் பதம் பதார்த்தம் இவைகள்னால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இதை ஒத்துக்கதானே வேணும் அவளு வண்ணாவ வந்து அகண்ட புத்தியில வெறும் பிரம்மன் உண்டிதான் பாசிக்கிறதுங்கிற மாதிரி நம்ம வந்து அகண்டாகார விருத்தியில வெறும் பிரம்மம் மட்டும்தான் பாசிக்கிறது சொல்லிட்டு போலாம் ஆனால் சம்சார தசாயாம் அவித்யா விஷயகமாக இந்த உலகத்துல விவகாரத்தை கடைபிடித்து செய்கின்றவர்கள் அந்த செய்கின்ற பொழுது அவித்யா பத பதிதைஹி மாயாவினுடைய ஒரு சூழ்ச்சியில விழுந்தவர்கள் அப்பொழுது பத பதார்த்த கல்பனா கர்த்தவ்யா ஏவ பதம் அந்த பதத்துக்கு ஒரு பதார்த்தம் அர்த்தம் இப்படிங்கிற ஒரு கல்பனையை பண்ணணுமோ இல்லையோ அவளை பொறுத்தவரையில் அது மாயாதானே இந்த சப்தம்ங்கிறதே ஒரு ஸ்டேஜுக்கு மேல இந்த சப்தம் தெரிவிச்சு விட்டுடுறது அதுக்கப்புறம் அதுவும் பொய் தான் அதுவும் மாயா கல்பிதமான இந்த உலகத்தினுடைய ஒரு கட்டுக்கோப்புலதான் இருக்கு அது ஆகையினால பத பதார்த்த கல்பனா கர்த்தவ்யா இந்த அவித்யாவினுடைய வசத்துல இருக்கும் பொழுது அவர்களும் பதம் பதார்த்தம்ங்கிறத ஒத்துக்கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் இது தற்பக்ஷே அபி அவர்களுடைய பட்சத்திலும் அவசியம் உத்த உதாகரணாதோ உத்த உதாகரணம் நிசேஷச்சுத சந்தனம் அந்த உதாகரணத்துல வித்யாதிகி வியங்கியா ஏவ
வாபீம் ஸ்நாது மிதோ கதோஸி ந புனஸ்தஸ்ய அதமஸ்யாந்திகம் அப்படிங்கிறச்சு ந புனஹா தஸ்ய அதமஸ்யாந்திகம் அப்படிங்கிற பிரதிஷேத வாக்கியத்திற்கு தஸ்ய அதமஸ்ய அந்திகமேவ கதாசி அப்படின்னு விதிரூபமான வியங்கியார்த்தத்தை அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஏன்னா வெந்தேகம் விதின் த கன்ஃபைன்ஸ் ஆஃப் மாயா, அவ வந்து பதம் பதார்த்தம் இவைகளுடைய ஒரு விவகாரத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். நனு வாச்சியாது அசம்பத்தம் தாவது ந பிரதீயதே யதக் குதஷ்சித் யஸ்ய கஸ்யசித் அர்த்தஸ்ய பிரதீதேஹே பிரசங்காத் ஏவம் ச சம்பந்தாத் வ்யங்கி வ்யஞ்சக பாவஹ அப்ரதிபந்தே அவஷ்யம் ந பவதி இதி வ்யாப்தத்வேன நியத தர்ம நிஷ்டத்வேன ச த்ரிரூபாத் லிங்காத் லிங்கி ஞானம் அனுமானம் யது தத் ரூபஹ பர்யவஸ்யதி ததாஹி அப்படின்னு பிரம்மதார்மிகாக்கு போறார். இப்ப இந்த இடத்துல வந்து மகிமபட்டனுடைய ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறார், பூர்வ பட்சி ஆரம்பிக்கிறார், சொல்லி அதுக்கப்புறம் அதனுடைய நிராகரணம் அடுத்தது பண்றார். சோ இதுல பூர்வ பட்சிய எப்படி ஸ்தாபனம் பண்றாருன்னா, வாச்சியாது அசம்பத்தம் தாவது ந பிரதீயதே. மகிமபட்டன் ஆரம்பிக்கிறது வியக்தி விவேகத்துல எப்படின்னா, ஒரு வியங்கியார்த்தம்ங்கிறது வாச்சியார்த்தத்துடன் சம்பந்தப்படாமல் தெரியவில்லை. வாச்சியாது வாக்கியத்தினுடைய அர்த்தத்திலிருந்து அசம்பத்தம் சம்பந்தம் இணையாமல் தாவது ந பிரதீயதே அறியப்படுவதில்லை. வாச்சியார்த்தத்துடன் இணைந்ததாக தான் அறியப்படுகிறது. ஏனென்றால் காரணம் என்னங்க, எத கதஷ்டித் அந்த இடத்துல ஒரு கமா போட்டுருணும். இதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு காரணம் இப்ப அடுத்தது, எத குதஷ்டித் சப்தாது ஏதோ ஒரு சப்தத்திலிருந்து எஸ்ய கசியச்சித் அர்த்தசிய பிரதீதேகே பிரசங்கா. ஒருவேளை வாச்சியத்தோட இந்த வெங்கியார்த்தம் சம்பந்தப்படலைன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, எந்த சப்தத்தில இருந்து வந்தாலும் எந்த அர்த்தம் வந்தாலும் புதிக்கலாமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து மாட்டின்ட்டோம். பிரதீதேகே பிரசங்காத் ஏவம் ச சம்பந்தாது, இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கும் பொழுது வெங்கிய வெஞ்சக பாவகா அப்ரதிபந்தே அவசியம் ந பவதி. அப்ரதிபந்தே பிரதிபந்தம்னா ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்தில் அவசியம் ஏற்படுவதில்லை. வெங்கிய வெஞ்சக பாவம்ங்கிறது உங்களுக்கு ஏற்பட முடியாது. இது வியாப்தத்வேன நியத தர்ம நிஷ்டத்வேன, இதெல்லாம் அனுமானத்தை ப்ரூவ் பண்றதுக்காக சொல்றார். வியாப்தி இருக்கு, இந்த சப்தம் இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த அர்த்தம் தோன்றுகிறது, ஆர் இந்த இந்த விஷயம் இந்த வாச்சியார்த்தத்துல இருக்கிறதுனாலதான் எனக்கு இந்த விஷயம் வியங்கார்த்தத்துல தோன்றுகிறது அப்படின்னு என்னால ஒரு வியாப்தி சொல்ல முடியும். சோ எங்கெந்த விஷயங்கள்ல இந்த விஷயம், வி கேன் அப்ளை இட் லேட்டர். வியாப்தத்வேனங்கிறச்சே வியாப்தி, எத்த எத்திர தூமகா தத்திர வன்னிஹி அப்படிங்கிற மாதிரி யதா மகானசகா. அவ நியத தர்மி நிஷ்டத்துவம், நியத தர்மி நிஷ்டத்துவம்ங்கிறச்சு எந்த இடத்துல இருக்கணும், சபக்ஷத்துவம் இருக்கு அதுக்கு. சபக்ஷம்னா பக்ஷே விருத்தித்வம். சோ பக்ஷே விருத்தித்வம்ங்கிறச்சு பக்ஷகாங்கிறது பர்வதம், அனுமான அலங்காரத்துல பார்த்தோம். சோ பக்ஷகாங்கிறது பர்வதம், அந்த பர்வதத்துல வன்னி சத்துவம் தூமம் முதல்ல இருக்கணும், ஹேத்து முதல்ல இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த அதனால சாத்தியமும் அங்க இருக்கணும். ஏன்னா ஹேத்துவுக்கும் சாத்தியத்துக்கும் நமக்கு நியதமான ஒரு வியாப்தியை சொல்லுகிறோம். ரைட்டா? சோ வியாப்தத்துவேன இந்த வெங்கியம் அண்ட் வெஞ்சகம் இது ரெண்டுமே எப்படின்னா, உங்களுக்கு வந்து வியாப்தி இருக்காது ரெண்டுத்துக்கும். அண்ட் நியத தர்மி நிஷ்டம் இது ரெண்டுமே எந்த இடத்துல நம்ம அறிகிறோமோ அந்த தர்மியில் நியத நிச்சயமாக நிஷ்டம் இருக்கு. தர்மீனா என்ன, ஏதோ ஒரு இப்போ நிசேஷச்சுத சந்தனம்ங்கிற இடத்துலயே புனஸ்தஸ்யாதமஸ்யாந்திகம்னா அவளிடத்துல அந்த ஸ்நான விஷயகமான ஒரு சின்னங்களும் இருக்கு. அவர் அவனிட அவர் இப்படி எடுத்துக்கணும், ஏன்னா அதுதான் வச்சுட்டு அவர் வந்து ரெஃப்யூட் பண்ண போறார், அதனால அதுக்கு போக வேண்டாம். பிரம்மதார்மிக விஷ்ரப்தாவே எடுத்துப்போம். சோ பிரமணம்ங்கிற வந்து பிரம அப்படின்னு சொல்றச்சே நீ அங்க போகாதுன்னு தான் அர்த்தம். இவனுக்கு வந்து பிரம சுற்றுவதற்கு ஒரு பய காரணம் அங்க இருக்கு, விச் இஸ் சிம்ஹம், அதனால நீ போகாத அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இந்த பிராமணனுக்கு அந்த சிம்ஹத்தை பார்த்து பயம், அதனால அங்க போய் பூ பறிக்க கூடாது, அங்க பூ பறிக்க போனான்னா நம்மளால அங்க போய் இருக்க முடியாதுன்னு தோணும். இந்த ஸ்லோகத்தை பார்த்தா இன்னும் அழகா புரியும்.
சோ இப்படி வியாப்திங்கிறது இருக்கு. நியத தர்மினிஷ்டத்துவம் எந்த இடத்துல வெங்கியார்த்தத்தை நம்ம பாக்குறோமோ அந்த இடத்துலயே வெங்கியார்த்தமும் வருது, வியஞ்சகமும் சப்தமும் அங்கேயே இருக்கணும். அதுக்கப்புறம் த்ரிரூபாத்து லிங்காத்து லிங்கி ஞானம் அனுமானம். த்ரிரூபாத்து லிங்காத்து, த்ரிரூபம்ங்கிறது கீழ அழகா சபக்ஷம் விபக்ஷம் போட்டிருப்பாரு, சபக்ஷ சத்துவம் விபக்ஷ வியாவிருத்தம் அதுக்கப்புறம் பக்ஷே விருத்தித்வம், இது மூணு. சோ இதுல வந்து பக்ஷே விருத்தித்வம்ங்கிறச்சே பருவத்தே விருத்தித்வம், வன்னி இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. தூமம் இருக்கு, அது பக்ஷே விருத்தித்வம். அதுக்கப்புறம் சபக்ஷ சத்துவம், இந்த பக்ஷம் மாதிரியே இன்னொரு ஒரு இடம் மகானசம், கிச்சன்ல ஃபயரை பாக்குறோம். அந்த இடத்துல தூமத்தோட அந்த ஃபயர் எப்ப பார்த்தாலும் வியாப்தமா இருக்கிறத பாக்குறோம், அது சபக்ஷ சத்துவம். குளத்துல இல்ல, சோ விபக்ஷ வியாவிருத்தம், வியாவிருத்தம் வி நெகேட் இட் இன் தி பிளேஸ் வேர் அதோட ஆப்சன்ஸ் இருக்கிறத பாக்குறோம். இப்படி பிரசன்ஸ் இருக்கிற ரெண்டு இடங்களை பாக்குறோம். ஒண்ணு வந்து பிரகிருத ஸ்தலம், அங்க வந்து பக்ஷமுங்கிறச்சே சந்திக்த சாத்தியமான பக்ஷா, இங்க வந்து இருக்கா இல்லையான்னு டவுட் நமக்கு என நேர பாக்கல. அதனால பக்ஷே விருத்தித்வம்ங்கிறது தூமத்துக்கு இருக்கே இப்போ, அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல சபக்ஷ விருத்தித்வம் பாக்கணும். சபக்ஷம்ங்கிறது கிச்சன், அதுல ரெண்டுத்தையும் பாக்குறோம், தூமமும் இருக்கு வன்னியும் இருக்கு, இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து இருக்கு அப்படின்னு பல கிச்சன்ல நம்ம பார்த்துட்டோம். சபக்ஷ விருத்தித்வம் அப்படிங்கிற ஒரு லிங்கம் நம்ம கையில இருக்கு. அடுத்தது போய் ஒரு குளத்தை பாக்குறோம், குட்டைய பாக்குறோம், இந்த இடத்துல எல்லாம் வந்து தூமமும் இல்ல, தூமம் இல்லாததுனால வன்னியும் இல்ல அப்படின்னு அபாவ வியாப்தியும் பாக்குறோம். வன்னி இல்லாததுனாலதான் இங்க தூமம் இல்லை, எத்த வன்னி அபாவகா தத்திர தூமாபாவகா அப்படிங்கிற ஒரு விபக்ஷ வியாவிருத்தம் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இதுல இருந்து இப்போ இந்த பக்ஷத்துல தூமம் இருக்கிறதுனால இங்க வன்னியும் இருக்கணும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்றோம். அப்படி த்ரிரூபாது லிங்காது லிங்கி ஞானம் வன்னேகே ஞானம் அனுமானம், அதுதானே நமக்கு அனுமானம். We deduce the presence of vanni. அந்த வன்னியினுடைய ஞானம் ஏற்படுறதே அந்த மாதிரி ஒரு அனுமான ரூபமாக எல்லா வியங்கிய ஸ்தலமும் வந்து முடியறது. இது பர்யவசியதி தத்ரூபா எது இது அனுமானம் எது தத் அனுமான ரூபேணைவ வியங்கியா அபி பர்யவசியதி அப்படின்னு அன்வயம் பண்ணிக்க சரியா. ததாகி இப்போ பிரமதார்மிக விஸ்ரப்தா சசுனகோ அத்திய மாரிதஸ்தேன கோதாவரி நதி கூல, இல்ல இல்ல இங்க வேற மாதிரி போட்டிருக்காரு, கோதாவரி நதி கச்ச குஞ்ச வாசினா திருப்த சிங்கேன அப்படின்னு காவி பிரகாசத்துல. இங்க முதல் தடவை இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதுனால ஒரு தடவை திருப்பியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஹாலக கவி எழுதின காதா சப்தசதி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது. அது ஒருத்திக்கு சங்கேதஸ்தானம் கொடுத்துருக்கா, அவளுக்கு வந்து தன்னுடைய இவனை மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, காமுகனை மீட் பண்றதுக்காக அவ வந்து ஒரு அபிசாரிகா. அவ போய் இந்த கோதா நதி கச்ச குஞ்ச வாசினா, கோதாவரி நதி தீரத்துல நதி தீரம் கச்சம்னா நதி தீரம், அதுல இருக்கக்கூடிய குஞ்ச ஒரு பவர்ஸ் அதாவது தோப்பு, அந்த தோப்புல வந்து வாசி இருந்துட்டு இருக்கக்கூடிய திருப்த சிம்ஹா ஒரு சிம்ஹம். இப்ப அந்த கோதாவரி நதி தீரத்துல இருக்கக்கூடிய அந்த புதர் இருக்கே, அந்த தோப்பு இருக்கே, அந்த தோப்புல இவளுக்கு போய் அவனுடைய அவளுடைய பிரியனை மீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பார்க்கணுங்கிறச்சு எவனோ ஒரு ஒரு தார்மிகன் ஒருத்தன், தார்மிகாகனா ஒரு சன்னியாசியோ இல்ல பூஜாரி ஒரு கோவில்ல அர்ச்சனை பண்றதுக்காக போய் புஷ்பம் தினமும் அந்த கோதாவரி தீரத்துல குளிச்சுட்டு போய் புஷ்பத்தை எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதுக்கு கலெக்ட் பண்ணணும். அந்த இடத்துல என்னன்னா நம்மளும் சங்கேதஸ்தானத்தை கொடுத்துருக்கோம், இந்த தார்மிகன் வந்து பயமே இல்லாத இங்க வந்து புஷ்பத்தை பறிச்சான்னா நம்ம சங்கேதஸ்தானம் கிட்டு போயிடும், ரகசியம் இருக்காது. இவளுக்கு வந்து அந்த விஷரப்தமா தட் இஸ் ஒரு எந்த ஒரு ஒரு இன்டரப்ஷனும் இல்லாத ஷீ கேனாட் மீட் ஹர் லவர். அதனால அவன்கிட்ட என்ன சொல்றானா, ஹே தார்மிக விஸ்ரப்தா பிரம விஸ்ரப்தம் பிரம பிரம தார்மிக விஸ்ரப்தா, பயமே இல்லாத நீ வந்து இப்ப போய் அங்க சுத்தலாம், எங்க அந்த கோதாவரி நதி தீரத்துல. ஏன்னா இத்தனை நாள் அங்க ஒரு நாய் இருந்தது, சுனகா ஒரு நாய் அங்க ஒண்ணு சுத்தின் இருந்தது,
அத்திய மாறிதாக இன்னைக்கு இதோ ஃப்ரெஷ்ஷா இப்பதான் கொன்னது, என்னைக்கோ 10 நாளைக்கு கொன்னது அந்த சிங்கம் இப்ப இப்ப இருக்காது அப்படின்னு எல்லாம் இல்ல. இந்த சுத்தின் இருந்த நாய் தார்மிகான அட்ரஸ் பண்றச்சு, நாய் வந்து ஒரு சௌச்சம் கிடையாது, ஹைஜீன் கிடையாதுங்கிறதுனால அந்த நாயை வந்து கிட்ட விட மாட்டான். சோ நாய் இருக்கிற இடத்துல இவா போய் சஞ்சாரம் பண்ண மாட்டான். அதுக்காக சொல்றாவ, இந்த நாய் ஒண்ணு இருந்தது அதனால நீ போகாம இருந்தியோ என்னமோ, இப்போ இன்னைக்கு அந்த நாயானது கொல்லப்பட்டிருக்கு. யாருனால, தேன திருப்த சிம்மேன, ஒரு ரொம்ப ஒரு ஆங்காரத்தோட ஒரு சிங்கம் ஒண்ணு அங்க இருக்கு, அந்த சிங்கம் அதை கொன்னுடுத்து. இந்த சிங்கத்துக்கு எப்படி இங்க போடுறாருன்னா, கோதாவரி நதி கச்ச கொஞ்ச வாசிங்கிறார். வாசிங்கிறச்சு வா வஸ்தும் சீலம் அசிய, எப்ப பார்த்தாலும் அது நித்திய சம்பந்தா, அது அது வந்து அங்க விட்டு இப்ப கிளம்ப போறது இல்லை. ஏன்னா இன்னைக்குதான் அங்க ஒண்ணு இருக்கு. தான் கொன்னது இப்படியே அங்க வந்து அந்த கார்ப்ஸ போட்டுட்டு இது போகாது. நிஜமோ இல்லையோ கேட்ட உடனே ஒருத்தருக்கு பயம் வருமா இல்லையா, அதுதான் அவளுடைய அச்சீவ்மெண்ட் அங்க. சோ அவன் உடனே போமாட்டான். அதனால இந்த மாதிரி பிரம அப்படின்னு சொல்லி அங்க சிங்கம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொன்னா எவனாவது போவானோ? போக மாட்டான். ஆகையினால இவ சொல்றது விஸ்ரப்தம் பிரம அப்படிங்கிறதுல இருந்து நமக்கு என்ன என்ன தெரியறதுன்னா, மா பிரமங்கிறது தான், நீ போயிட்ட என்ன எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னு அந்த அபிசாரிக்கா சொல்றான். அவனுக்கு இதை கேட்ட உடனே நாய் இருந்ததுன்னு நினைச்சுட்டு இருந்தோம், இப்ப போகலாமேன்னு நினைச்சப்போ இந்த சிங்கம் அடிச்சதுன்னா சிங்கத்தின் கிட்ட இருந்து பயம், அதனால வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்கலாம் போறோம் அப்படின்னு தோணி போயிடும். ஏடா இதெல்லாம் வெங்கத்தினால வரல, இதெல்லாம் வந்து அனுமானத்தினால நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ல போறார். எப்படி? அத்ர கிரகே ஸ்வநிவத்தியா பிரமணம் விஹிதம் கோதாவரி தீரே சிம்ஹோபலப்திஹி அப்ரமணம் அனுமாபயதி அப்படின்னு இருக்கு. சோ கோதாவரி தீரே சிம்ஹ உபலப்தேஹே அப்ரமணம் அனுமாபயதி. இங்க எதை நம்ம வந்து டெடியூஸ் பண்றோம்னா, அனுமானம் பண்றோம்னா, அப்ரமணம் சுத்த கூடாதுங்கிற விஷயத்த நம்ம இப்போ அனுமானம் பண்றோம். என்னத்தினால அங்க சிங்கம் இருக்கு? சிங்கம்ங்கிறது என்ன? பய ஹேத்து. சோ பய ஹேத்து இருக்கிறதுனால அப்ரமணம்ங்கிறத அனுமானம் பண்றோம். எங்கு? கோதாவரி தீரே. ஸ்வா நிவத்திய கிரகே, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு, இதுக்கு வியதிரேக வியாப்தின்னு பேரு. ஒரு நிமிஷம். சோ இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்லோ விருத்தி சொன்னாரு, அந்த விருத்தி வந்து கோதாவரி தீரே சிம்ஹோபலப்தேகே, கோதாவரி தீரே சிம்ஹோபலப்தேகே அப்ரமணம் அனுமாபயதி. இப்ப நமக்கு அந்த பார்ட்டை மட்டும் முதல்ல எடுத்துப்போம். சோ கோதாவரி தீரம்ங்கிறது பட்சம் இங்க. இதுல என்னத்த சாத்தியம்? பீரு அவன் வந்து தார்மிகா இல்லையா, அவனுடைய பிரமண அபாவகா அப்ரமணம் சாத்தியம் இங்க. என்னத்தினால சாத்தியம்? ஹேத்து என்ன அப்படின்னா, சிம்ம சத்பாவகா, அங்க சிங்கம் இருக்கு, அதனால இப்ப சுத்த முடியாது கோதாவரி தீரத்துல. இப்போ இதுக்கு வந்து பஞ்சாவய வாக்கியம் எப்படி சொல்றாருன்னா, இதம் கோதாவரி தீரம் வீரு பிரமண அயோக்கியம், தார்மிக பிரமண அயோக்கியம் சிம்மவத்வாது. பஞ்சாவய வாக்கியம் கரிச்சு பிரதிஜாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஹைபோதிசிஸ் சொல்றோம், அதுக்கப்புறம் ஹேத்து ஒரு ரீசனிங் சொல்றோம், உதாரணம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், அதுக்கப்புறம் உபநயகான்னா ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றோம், கனெக்ட் பண்ணி கடைசியில நிகமனம் கன்க்ளூஷன். இதுதான் பஞ்சாவய வாக்கியம். சரியா? அதாவது உதாரணத்தோட பிரகிருத்தத்தை கனெக்ட் பண்றதுங்கிறது உபநயக, உப சமீபே நயதி, அதனால உபநயக அந்த கனெக்ஷன், கடைசியில நிகமனம் கன்க்ளூஷன், இதுதான் பஞ்ச அவயவ வாக்கியம்னு மட்டும் அனுமானத்தினுடைய ஒரு பிரக்ரியம். இதை எப்படி மகிமப்பட்டு கொடுக்கிறாருன்னா, இதம் கோதாவரி தீரம் வீரு பிரமண அயோக்கியம், இது வந்து ஒரு வீரு வந்து நடமாடறதுக்கு யோக்கியதை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒண்ணு. என்னத்தினால? சிம்மவத்வாது, சிங்கம் அங்க இருக்கும் காரணத்தினால. உதாரணம் கொடுக்கறச்சு, நேர எங்கெங்கெல்லாம் சிங்கம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நடமாடல அப்படின்னு சொல்றத விட இதுல வந்து வியதிரேக மூல்யமாக சொல்ற என்ன, கிரகே ஸ்வா நிவத்தியா பிரமணம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கா இல்லையா, கிரகே ஸ்வா நிவத்தியா பிரமணம் விஹிதம்னு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு வார்த்திகத்துல. அந்த
அதை வந்து வியதிரேக மூலமாக எடுத்துக்கணும். எப்படி? எங்கெங்கு பயத்தினுடைய காரணம் இல்லையோ அங்கங்கு இந்த பீரு பிரமணம் செய்கிறான். அது வியதிரேக மூலமா சொல்றச்சே ரெண்டு அபாவத்துக்கு வியாப்தியை சொல்லணும். எத்திர வன்னி அபாவகா தத்ர தூமஸ்யாபி அபாவகாங்கிற மாதிரி சொல்றச்சே எத்திர எத்திர பய காரணசிய அபாவகா தத்ர பீரு பிரமண அபாவசிய அபாவகா அப்படின்னா பீரு பிரமணம் ஏவ தத்ர இல்லையா. வீட்டுல இப்ப என்ன யதா கிரகம் உதாரணம், வீட்டுல பய காரண ரூப சிம்ஹசிய அபாவகா அஸ்தி தஸ்மாத் பீரு பிரமண அபாவசிய அபாவகா தஸ்மாத் பீரோஹோ பிரமணம் வர்த்ததே கிரகே. பாக்குறோமே வெதிரேகம் அந்த இடத்துல. இங்க அவன் மாட்டுக்கு ஜம்மனு தான் சுத்திட்டு இருக்கான் வீட்டுல. ஏன்னா இங்க வந்து பயத்துக்கு காரணம் இல்லையோ இல்லையோ, சிங்கம் இங்க இல்லையே, இல்ல ஸ்வா நிவர்த்தியா. இப்ப நாய் இருந்ததுன்னா அங்க போமாட்டான், நாய் இல்லைங்கிறதுனால போகிறதுக்கு தயாராயிட்டான்னா என்ன பண்றது ரைட். அதனால ரெண்டு பய காரணம் இங்க வச்சுப்போம். சோ நாயும் இல்ல சிங்கமும் இல்ல, அதனால வீட்டுல அவனால சுட்டு முடியும் அப்படின்னு வெதிரேக மூலியமாக சொல்றோம். ரைட்டா. இப்போ விருத்தியில என்ன இருக்கு அடுத்தது? சி எத்யது பீரு பிரமணம் தத்தது பயக்காரண நிவத்தி உபலப்தி பூர்வகம்ங்கிறார். இதுதான் வந்து வெதிரேக வியாப்தி. இது எத்யது பீரு பிரமணம், எங்கெங்கெல்லாம் பீரு பிரமண அபாவாபாவகா இருக்கோ அங்கு பய காரணம் நிவத்தி உபலப்தி பூர்வகம், பய காரணம் இல்லாமல் இருக்கக்கூடியது. புரியுறதா? சரியா. இப்போ அடுத்ததுதான் வந்து உபநயாக எடுத்துன்னு போறார். கோதாவரி தீரேச்ச சிம்ம உபலப்தி ததா ந இயம்ங்கிற மூலியம் அங்க பாரு. சோ ததா ந இதம் கோதாவரி தீரம், ஏன்னா கோதாவரி தீரே சிம்ம உபலப்தி வர்த்ததே, சிம்ம உபலப்தி அபாவா நாஸ்தி அதுவா சிம்ம நிவத்தி உபலப்தி நாஸ்தி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால உபநயங்கிறது வி ஆர் கனெக்டிங் தி உதாரணம் டு தி பிரகிருத ஸ்தலம். கிரகம்ல வந்து நமக்கு பிரமண அபாவாபாவா இருந்தது, வேற கோதாவரி தீரத்துல அந்த மாதிரி இல்ல, அதனால பீரோஹோ பிரமண அபாவா இருக்கு கோதாவரி தீரத்துல. கதம் சிம்ம உபலப்தேகே, இப்ப நிகமனம் என்ன ஆயிடுதுன்னா தஸ்மாது ததா, ஆகையினால் பீரு பிரமண யோக பீரு பிரமண அயோக்கியம். ஆமா ஆமா ஆமா, பீரு பிரமண பிரதிஜாவிய திருப்பி சொல்லணும். அதாவது இதம் கோதாவரி தீரம் பீரு பிரமண அயோக்கியம்னு சொல்லக்கூடாது, பீரு பிரமண அயோக்கியம் கோதாவரி தீரம்னு முடிக்கணும். அது பிரக்கிரிய வேற ஒண்ணும் இல்ல. முதல்ல பிரதிஜா சொல்றச்ச பட்சத்தை முதல்ல சொல்லிட்டு பட்சே விருத்தித்துவம் சொல்லணும், முடிக்கிறச்சு அது சாத்தியவ பட்சான்னு முடிக்கணும் நிகமனம். சரியா? ஓகே. சோ தூமா தூமா வன்னிமான் பர்வதா, ஆ வன்னிமான் பர்வதான்னு சொல்லணும். பர்வதோ வன்னிமான்னு வந்து பிரதிஜா வாக்கியம் சொல்றச்சு, நிகமனம்ல வன்னிமான் வன்னிமத் பர்வ வன்னிமான் பர்வதான்னு முடிக்கணும். சரியா? கிளாரிட்டி அவனுக்கு அவ்வளவுதான். என்ன எடுத்து கோதாவரி தீரேச்ச சிம்ம உபலப்தி இது வியாபக விருத்த உபலப்தி, வியாபக விருத்த உபலப்திங்கிறது தான் இப்படி சொன்னார். விருத்த உபலப்திங்கிறது வெதிரேக வியாப்தி மூலியமாக கூறப்பட்ட ஒரு அறியப்படுகின்ற ஒரு ஞானம். அனுமானம் எப்படி நமக்கு இப்ப வந்திருக்கு? வெதிரேக வியாப்தி மூலியமாக. அத்த உச்சியதை, இதுவரையில் இருக்கக்கூடியது மகிமப்பட்டனுடைய பூர்வபக்ஷம். ரைட்டா? அத்திர உச்சதேங்கிறதுல இருந்து நம்ம மம்மடருனுடைய ஒரு மூணு இதை காமிக்க போறார், தோஷங்களை காமிக்கிறார். பீருரபி குரோஹோ பிரபோஹோவா நிதேசேன பிரியா அனுராகேன அந்யேனச்ச ஏவம் பூதேன ஹேதுனா சத்யபி பயகாரணே பயகாரணே சத்யபி பிரமதி இது அனைகாந்திகா ஹேது. ஃபர்ஸ்ட் அதோட நிறுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அனைகாந்திகான்னு ஒரு இது ஹேத்வாபாசா, அதாவது அனைகாந்திகாங்கிறது அனைகாந்திகத்துவம்ங்கிறது ஒரு தோஷம்.
அனைகாந்திக தோஷ யுக்தா ஹேது. இந்த ஹேது எது? சிம்ஹவத்வம் அப்படிங்கிற ஒரு ஹேது காமிச்சாரோ இல்லையோ. சிம்மம் இருந்தா கூட இவன் என்ன பண்றான்னா, பீருஹு அபி, இவன் கோழையாக இருந்த பொழுதிலும், குரோஹோ, ஐதர் ஒரு குரு ஆணையிடுறார் இல்ல பிரபு ஓவர்லார்டு அவன் ஆணையிடுறான், நிதேஷேன பிரியா அனுராகேனவா, இல்ல மனைவி சொல்றா போய் எனக்குன்னுட்டும் அந்த இடத்துல இருந்து அந்த புஷ்பத்தை எடுத்துன்னு வாங்கோளே அப்படின்னு சொல்றச்சு, அந்த ஆசையினால அந்நேனச்ச ஏவம் பூதேன ஹேத்துனா, எத்தனையும் இருக்கலாம், என்ன நடந்தாலும் நம்ம வந்து இன்னைக்கு அந்த புஷ்பத்தை எடுத்துதான் சுவாமிக்கு போறோம் அப்படின்னு ஒருத்தன் வந்து காலங்காலத்தால மமா பார்த்த சமஸ்தான சங்கல்பம் பண்ணிட்டானா என்ன பண்றது? அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேத்து இருக்கலாம் இல்லையோ அப்படிங்கிற. சரி, ஏவம் பூதேன ஹேத்துனா பயக்காரனே சத்தியபி, அப்படின்னா சிம்ம சத்துவே அபி பிரமதி, இவன் அங்க போய் சுத்தறான். இந்த அனைகாந்திக்கா ஹேத்துங்கிறது எப்படின்னா, அது சவ்யபிச்சாரா அனைகாந்திகா நுடு சாத்திய அபாவவத் விருத்திஹி சாதாரணா அனைகாந்திகா, இதனுடைய லட்சணம் சாத்தியம் இருக்கிற இடத்துல பட்சத்துல சாத்தியமும் இருக்கு, சாத்திய அபாவவத் விருத்தி சாத்திய அபாவத்திலையும் அது இருக்கு. இது எப்படின்னா, குரு பட்சம்ங்கிறது கோதாவரி தீரம், சாத்திய அபாவவத் விருத்திஹி ஹேத்து இந்த சிம்ம சத்பாவகாங்கிறது சாத்தியத்திலையும் இருக்கு, சாத்திய அபாவத்தோடையும் உனக்கு வியாப்தியே இருக்கு. சாத்தியம் எந்த இடத்துல இருக்கோ, சாத்தியம் எந்த இடத்துல இருக்கோ, சாத்திய அபாவமும் அந்த இடத்துல இருக்கு பட்சத்துல. சோ கோதாவரி தீரத்துல இப்ப என்ன ஆயிடுதுன்னா, சாத்தியம்ங்கிற பீரு பிரமண அபாவகா, அவன் போகல்ல அப்படிங்கறதும் இருக்கு. அதே சமயத்துல இப்ப என்ன ஆயிடுதுன்னா, குரு நியோகாத்து அதுவா பிரபு நியோகாத்துன்னு சில கண்டிஷன்ஸ் வந்துருத்துன்னா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிற சமயத்துல உங்களுக்கு சாத்திய அபாவமும் அங்க ஏற்பட்டு விடுறது. அப்போ விச் மீன்ஸ் கோதாவரி தீரம் ஆல்சோ பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் ஹிம் டு ஆக்சஸ். இது வந்து ஈஸியர் ஃபார் ஹிம்னா, சிம்மம் இருக்கோ இல்லையோ கவலை இல்லை, வீரு பிரமண அயோக்கியத்துவம் இருந்த இடத்துல இப்ப வீரு பிரமண யோக்கியத்துவமும் வந்து விடுறது. ஓகே, சாத்தியம் இருக்கிற இடத்துல சாத்திய அபாவமும் சேர்ந்து விடுத்துனா அதுக்கு அனைகாந்திகான தோஷம். புரிஞ்சுடுதா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, விருத்தங்கிற தோஷம், சுனஹா பிபியது அபி வீரத்வேன சிம்ஹாத் நபிபேதி இது விருத்தா அபி கோதாவரி தீரே சிம்ம சத்பாவ. அல்ல, அது அடுத்தது, இதோட முடியறது. சரியா? சோ விருத்தகாக்கு என்ன லட்சணம்னா, சாத்திய அபாவ வியாப்தா ஹேது. ஹேது சிம்ம சத்பாவம், இங்க ஹேது வந்து சுனஹா பிபியது அபி வீரத்வேன, அவனுக்கு வந்து நாயகண்டா பயம் இருக்கலாமே தவிர அதனால கிரகேன பிரமணம், பரந்து வீரத்வேன வீரனாக இருக்கிற காரணத்தினால அவன் வந்து சிம்மத்தை பார்த்து பயப்படணுங்கிற அவசியம் இல்லையோ இல்லையோ, அப்போ அவன் போய் அங்க பிரமணம் இருக்கலாமே. அப்ப சிம்மவத்துவம்ங்கிற ஹேத்துவானது பீரு பிரமண அயோக்கியம் அயோக்கியத்துவம்ங்கிற ஒரு சாத்தியத்தோட வியாப்தம் இல்ல, சிம்ம ரூபம்ங்கிறது பீரு பிரமண யோக்கியம்ங்கிற சாத்திய அபாவத்தோட வியாப்தமா இருக்கு. இப்படி எத்த எத்திர சிம்ம சத்பாவகா, எத்திர எத்திர சிம்ம சத்பாவகா தத்ர பீருஹு ந பிரமதி. சிம்பிளா போட்டுப்போம், எத்திர சிம்மஹா அஸ்தி, எத்திர எத்திர சிம்மஹா அஸ்தி தத்ர பீருஹு ந பிரமதி, கோழையானவன் சுற்றுவதில்லை. இப்படிதானே நார்மலா ஹேத்து சாத்தியம் சொல்லணும். இங்க என்ன ஆயிடுதுன்னா, எத்திர எத்திர சிம்மஹா சந்தி அஸ்தி அயம் தார்மிகா வீரஹா சஹா ஸ்வா விஷயே ஏவ பீருஹு, சுனக விஷயே ஏவ பீருஹு நது சிம்ம விஷயே தஸ்மாத் எத்திர சிம்மா வர்த்ததே தத்ர பீருஹு பிரமத்யேவ அப்படின்னு உங்களுக்கு வந்து சாத்திய அபாவத்தோடையும் இந்த ஹேது வியாப்தியா ஆயிடுறது, வியாப்தியோட இருக்கு. ரைட்டா? அதனால விருத்தங்கிற தோஷ யுக்தமா இருக்கு. நாட் சவ்ய விசாரம். புரிஞ்சுதா? அது ஓகே. ஓகேயா? யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் ஈஸி, இது வந்து
ஸ்வரூபா சித்தி. இதுல என்ன, கோதாவரி தீரே சிம்ம சத்பாவகா பிரத்யக்ஷாது அனுமானாதுவா நிச்சிதா அபிது வச்சனா. யாரோ ஒருத்தி சொல்றா, அபிசாரிகான்னு சொல்றா, அவளுடைய வார்த்தையை எப்படி நம்புறது நம்ம? இது பிரத்யக்ஷமா நேர போய் அந்த தார்மிகன் பார்க்கல. பிரத்யக்ஷாது நான் நிச்சிதா, அனுமானாதபிவா என்ன நிச்சிதா, கோதாவரி தீரத்துல சிங்கம் இருக்குன்னு. அபிது வச்சனாது, யாரோ ஒருத்தி சொன்னதுனால. நஜ வச்சனசிய பிராமாண்யம் அஸ்தி, அவ பேசுறதுனுடைய ஒரு வச்சனத்திற்கு பிராமாண்யம் கிடையாது. அர்த்தேன அப்பிரதிபந்தாது இதி அசித்தகாச்ச, அர்த்தேன அப்பிரதிபந்தாது. இது வந்து ஒரு இது வந்து அர்த்தத்தோட சம்பந்தம் இருக்குங்கிற நியமம் கிடையாது. பிரதிபந்தம்னா அர்த்தேன பிரதிபந்தகான ஒரு தடுக்கப்பட்டது, அப்பிரதிபந்தகான தடுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது என்னால. யூ கெனாட் சே தட் இட் இஸ் இது இது அர்த்தத்தோட தான் இருக்குன்னு சொல்ல முடியல, அர்த்தம் இல்லாமலும் இருக்குன்னு சொல்ல முடியல. அதனால இந்த இடத்துல வந்து ஏன்னா அவ சாட்சியம் அபிசாரிக்கா நீட் நாட் பி பிலீவ்ட், விஸ்வசனீய பாத்திரம் இல்ல. என்ன சொல்லுவாள் விட்னஸ் சொல்ல வந்தேனா, அந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிடுவோமோ இல்லையோ, அன்ரிலேபிள் கேரக்டர் விட்னஸ் போவோம் இல்லையோ. அந்த இடத்துல விட்னஸுக்கே கேரக்டர் சரியில்லைன்னா எப்படி இந்த இடத்துல அதனால நம்ப முடியாதுங்கிறது, சரியா? இது அசித்தா, அதனால அவ சொல்லக்கூடிய வாக்கியம்ங்கிறது இங்க அசித்தகாங்கிறது ஸ்வரூபாசித்தி. தத் கதம் ஏவம் விதாது ஹேதோஹோ சாத்திய சித்தி, இதுல இருந்து எப்படி பிரமண அயோக்கியத்துவம்ங்கிறது எப்படி சித்திக்கிற நீ அனுமானம் இங்க ஒட்டி வரல. ததா இந்த இடத்துல என்னன்னா மேலும் இது வந்து யாரு சொல்றா, துவனிகார உக்த உதாகரணே அனுமானம் நிரஸ்ய ஸ்வ உக்த உதாகரணே தன் நிராகுர்வன்னு ஸ்வ உக்தம் தனில துவனி லட்சியம் சமர்த்தயதி. இப்ப தன்னுடைய ஒரு லட்சிய ஸ்லோகம் என்ன, நிசேஷுத சிந்தனம், அவர் ஆனந்தவர்தனன் சொன்னது பிரம்ம தார்மிக விஸ்ரப்தா. இந்த இடத்துல நிசேஷுத சிந்தனம் கருத்தை எடுத்துட்டு ததா நிசேஷுத இத்தியாதோ கமகதையா அனுமானம் மூலியமாக யானி சந்தன சியவனாதி சியவனாதீனி உபாத்தானி தானி காரணாந்தரதா அபி பவந்தி அதஹாச்ச அத்ரைவ ஸ்நானகாரியத்வேன உக்தானி இதி ந உபபோகே ஏவ பிரதிபந்தா பிரதிபத்தானி இதி அனைகாந்திகானி. இது எல்லாமே அனைகாந்திகம். எப்படின்னா ஒவ்வொன்னும் நிசேஷச்சுத சந்தனம், சந்தன சியவனம், சந்தன சியவனம் வந்து அண்ட் விசேஷுத சந்தனம் ஸ்தனதனம் நிர்மரிஷ்ட ராக அதரஹா ராக நிர்மர்ஷா, இது எல்லாமே எடுத்துக்கணும் இந்த இடத்துல. சோ சந்தனம் ஒழுகிறது, ராகம் பூச்சு உதட்டுல இருக்கக்கூடிய பூச்சு போகிறது, கண்ணுல இருக்கக்கூடிய மை போகிறது விலகிறது, இவை எல்லாமே ஸ்நானத்தினால மாத்திரம் ஏற்படல, காரணாந்தரேனாபி சம்போகத்தினாலையும் ஏற்படுறது. சோ தானி காரணாந்தரதா அபி பவந்தி, வேறு காரணத்தினாலும் ஏற்படுகிறது. ஆகையினால் அதஹாச்ச அத்ரைவ இந்த இடத்துல ஸ்நான காரியத்துவேன உக்தானி இது ஸ்நானத்தினாலதான் ஏற்படு. இப்ப வெறும்னு மூஞ்சி எலம்பின்னு இருக்கலாம் இல்லையோ, மூஞ்சி எலம்பிக்கிறச்சே கண்ணுல மை போறது இது பண்றது, ஸ்நானம் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அழறா, அழுகிறதுனால வந்து கண்ணுல இருந்து போயிடுறது, அழற்சியை தொடச்சுக்கிறா, உதட்டுல இருந்து போகிறது, ஜலம் கீழே விழுறது தொடச்சுக்கிறா, எதுனால வேணாலும் ஆகலாமே, இது காரணங்கள் ஏற்படலாம் இல்லையோ. சோ ஸ்நான காரியத்துவேன உக்தானி இது நான் உபபோகேயேவ, அது வந்து வெறும் டைரக்டா இதனாலதான் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி இந்த சம்போகம்தான் தெரியறது. அதாவது பாபிம் ஸ்நாதும் இதோ கதோ அசி ஸ்நாதும் கதா அசி ந புனசிய ந புனகா தசிய அதமசிய அந்திகம் அப்படிங்கிறதுனால உனக்கு வந்து வாபிம் ஸ்நாதும் கதா அசி ந வாபிம் ஸ்நாதும் கதா அசி தொந்து ரந்தும் கதா அசி அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து அனுமானம்னா பண்றீள். சம்போகா அத்த அனுமாபயதி எது ஸ்நான கமனம் அப்படிங்கிறதுன்னு சொல்லி பண்ணோம்னா அந்த இடத்துல வந்து த சேம் சின்னங்கள் சந்தன சியவனம்ங்கிறது எல்லாமே சந்தன சியவனம் ஹேத்து. அந்த இடத்துல அந்த ஹேத்து
சாத்தியம் ஆன உபபோகத்திலையும் எனக்கு இருக்கு, சாத்திய அபாவமான ஸ்நானத்திலையும் இருக்கு, சாத்திய அபாவமான வேற ஏதாவது காரணம் எடுத்துக்கோ அசுரபாதத்திலையும் இருக்கு, இப்படின்னு எத்தனையோ இருக்கிறதுனால பிரதிபத்தம். தேர் ஆர் செவரல் ஆப்ஸ்டிகல்ஸ் இன் திஸ் கேஸ் ஆஃப் அனுமானம். ஆகையினால அது அணு அனைகாந்திகத்வம்ங்கிற ஒரு தோஷ யுக்தமாக இருக்கு இந்த ஹேது. வியக்திவாதினா ச அதம பத சகாயானாம் ஏஷாம் வெஞ்சகத்வம் உக்தம். இந்த சந்தன செவனாது உபபோகா அனுமீயதே, சம்போகா அனுமீயதே. அதுக்கு வந்து சககாரி என்னன்னா அதம இது பதம் அப்படிங்கிறார் வியக்திவாதி நம்ம இவர் மைம விட்டர். நச்ச அத்த அதமத்துவம் பிரமாண பிரதிபன்னம் இது கதம் அனுமானம். அதமங்கிற பதத்திலிருந்து பிரமாண பிரதிபன்னம்னா அதமங்கிற பதத்தினால எனக்கு டெஃபினட்டா ஒரு பிரமாணம் எப்படி அதை எடுத்துக்க முடியும்? பிரமாணமா அது சந்தேகத்தோடனா இருக்கு இல்லையா? பக்ஷ தர்மதா அங்க வந்து பக்ஷத்துல இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம். பிகாஸ் இந்த தூதி வர பிரத்யக்ஷத்தினால பார்க்கப்படல, இது எந்த ஒரு இண்டிகேஷன்ஸை வச்சுட்டு கிளியர் கட்டா நம்ம அனுமானம் பண்ண முடியும்? பல இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஒருத்தி வந்து சந்தன செவனங்கிற ஒரு சின்னத்தோட வந்தவள் உபபோகத்தோட தான் இருந்திருப்போ அப்படிங்கறதெல்லாம் எப்படி நமக்கு தெரியும்? ஹி மேபி ஒரு ஒரு கயவனா இருக்கலாம், அவ ஆக்சுவலா குளிச்சுட்டு தான் போயிருப்போலா இருக்கும், நமக்கு எப்படி தெரியும் அதெல்லாம்? சகிருதே எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவனுக்கு அந்த மூமெண்ட்ல சடார்னு இப்படி ஸ்புரிக்கும், ஓ இதுதான் சொல்ல வராளோ அப்படின்னு. அது எல்லாமே அனுமானத்துல கொண்டு வந்து உக்கத்தி வைக்கணுங்கிற அவசியம் இல்லையே. மேபி ஆஃப்டர் ஆல் அன் இன்னசென்ட் பர்சன் ஹூ இஸ் சேயிங் திஸ். இல்ல இல்ல நான் வந்து குளிக்க போகல, அவன்கிட்ட தான் நான் போய் சொன்னேன், அவன் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், அதனால எனக்கு ரொம்ப அழுகையா இருந்தது, திரும்பி வர்றச்சே நான் அப்படியே அழுதுண்டே வந்தேனா, இதனால இதெல்லாம் அழிஞ்சுடுத்துங்கிறா. எப்படி நம்ப முடியும்? எதை நம்புறது அங்க? இதுல இருந்து இதுதான் வரும்னு சொல்ல முடியாது இல்லையோ? சோ ஏவம் விதாது அர்த்தாது ஏவம் விதகா ஏவ அர்த்தா உபபத்தி அனபேக்ஷத்வே அபி பிரகாசதே இது வியக்திவாதினா புனகா தது அதூஷணம். அப்படின்னா இது வந்து இந்த ஏவம் விதாது அர்த்தாது ஏவம் விதா அர்த்தா உபபத்தி அனபேக்ஷத்வே அபி ஒரு உபபேக்ஷ ஐ திங்க் இது வந்து அவரே சொல்றாருன்னு நினைக்கிறேன். வியாப்தி இல்லாமலேயே இந்த வேர்டுல இருந்து இந்த ஒரு அர்த்தம் தான் எனக்கு தோன்றது அப்படிங்கிற ஒரு ஒரு பார்ட் அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு அந்த வியக்தி விவேகக்கார். சோ சாரி அந்த லாஸ்ட் பேராகிராஃப் அப்படியே தன்னையோட பத்தி சொல்லிட்டு இருக்காரு அவர். சோ வியக்திவாதினா அதம பத சகாயானாம் ஏஷாம் வெஞ்சகத்வம் உக்தம் அப்படிங்கிறார். நான் வியக்திவாதிய போய் வியக்தி விவேகம் எழுதினவர்னு சொல்லிட்டேன் தப்பா. வியஞ்சனாவை பத்தி வியக்திங்கிறது அபிவியக்தி, அபிவியக்தியை கூறுகிறவர்கள் அதம பத. ஐ வாஸ் சோ காட் அப் இன் ஜெகநாத பண்டிதர். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த அதமங்கிற பதத்துல இருந்து எனக்கு இது தெரியறது அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு. சோ அத யோசிச்சுட்டு இருந்ததுனால ஒரு நிமிஷம் நான் அதுல ட்ராக் மாறிடுதேன் எனக்கு. சோ திஸ் இஸ் லைக் தட் அந்த பத பதவியஞ்சகத்துவம் சொன்னாரு அந்த மாதிரி ஒரு. ஆமா இது வந்து பதவியஞ்சகதா இருக்கு இந்த இடத்துல. அதமங்கிற பதம் எனக்கு வந்து உபயோகமா இருக்கு, அதுல வியஞ்சகத்துவம்னு நான் சொல்லியிருக்கேனே. அதமத்துவம் பிரமாண பிரதிபன்னம் என்ன இல்ல இல்ல கதமத்ர அனுமா கதம் அனுமானம் என்ன அதமத்துவம் பிரமாண பிரதிபன்னம் நாஸ்தி தஸ்மாத் தத்ர கதம் அனுமானம். பிரமாண பிரதிபன்னம்ங்கிறச்சு இந்த பிரமாணத்தினால எனக்கு கிடைச்சிருக்கு, அந்த பிரமாணத்தினால எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த அதமாங்கிற பதத்திலிருந்து சடார்னு ஸ்புரிங்கிறதுங்கிற மொழியோ, அப்போ இந்த இடத்துல அனுமானம் எப்படி வரும்? இட் இஸ் நாட் See, adhama is not equal to betrayal. ஏமாத்திருக்கா வஞ்சகா அப்படிங்கிற அர்த்தம் எந்த டிக்ஷனரியிலையும் அதமாங்கிறதுக்கு நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு பிரமாணத்தினாலையும் நமக்கு வந்து அதமத்துவம்ங்கிறது வஞ்சகத்துவம்ங்கிறது நமக்கு தெரியலங்கிறச்சு, இதுல எப்படி நீ அனுமானம்ங்கிறத கொண்டு வருவ?
சோ ஏவம் விதாது அர்த்தாது ஏவம் விதஹா அர்த்தஹா இந்த ஒரு சப்தத்திலிருந்து இந்த ஒரு அர்த்தம் அல்லது இந்த ஒரு வாச்சியார்த்தத்திலிருந்தோ இல்ல ஒரு பர்டிகுலர் லட்சியார்த்தத்திலிருந்தோ இல்ல ஒரு வெங்கியார்த்தத்திலிருந்தோ உபபத்தி அனபேக்ஷத்வே உபபத்தி வியாப்தி வியாப்தி இல்லாமலேயே எனக்கு இந்த ஒரு அர்த்தத்திலிருந்து இன்னொரு அர்த்தம் தோன்றது முதல் உல்லாசம் முதல் உல்லாசத்திலயும் இல்ல ரெண்டாவது உல்லாசத்துல வரும் அதாவது லட்சியார்த்தத்தில இருந்து நமக்கு எப்படி வெங்கார்த்தம் தோன்றதுன்னா வாச்சியார்த்தத்தில இருந்தும் தோணலாம் லட்சியார்த்தத்தில இருந்தும் தோணலாம் வெங்கார்த்தத்துல இருந்தும் தோணலாம் பார் பஷ்ய நிஷ்டல நிஷ்பந்தங்கிற இடத்துல சோ இந்த அர்த்தத்தில இருந்துதான் எனக்கு வெங்கார்த்தம் தோணணும் இந்த அர்த்தத்தில இருந்துதான் இது தோணணும்னு ஒரு உபபத்தி கிடையாது அந்த இடத்துல வியாப்தி கிடையாது அது வியாப்தி இல்லாமலேயே பிரகாசத்தை தோன்றுகிறது என்று வியக்திவாதினா தது அதூஷணம் அதனால இது வந்து தோஷம் கிடையாது துஷ்ட யுக்தமான ஒரு உபபத்தி இல்லைங்கிற உபபத்தின்னா இந்த இடத்துல மெத்தர்டுன்னு எடுத்துக்கணும் சோ தி மெத்தட் ஆஃப் வியஞ்சனாவிருத்தியில இருக்கிறவாளுக்கு இது வந்து ஒரு தூஷணம் கிடையாது அதனால துவனி இந்த இடத்துல குணிபூத வியங்கியம் சொல்லி அப்புறம் துவனி குணிபூதம் ரெண்டுமே எங்க கலந்து இருக்குன்னு சொல்லி அந்த அதுக்கப்புறம் உங்களுக்கு லக்ஷணால எப்படி துவனிய நம்ம அந்தர்பாவம் பண்ண முடியாது அதுல ஸ்பெசிபிக்கா மகிமவட்டனுடைய ஒரு ஸ்டான்ஸ் என்ன மீமாம்சகாள் வந்து இத இத தாத்பரிய விருத்தியில இது பண்ண பாக்குறா அபிதாவிருத்தியில அந்தர்பாவம் பண்ண பாக்குறா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் மகிமபட்டனுடைய ஒரு வாதத்தையும் பிரஸ்தாபிச்சு அந்த பூர்வ பட்சத்தையும் தூஷணம் பண்ணி நிராசம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்றார் ஒரே லைன்ல தன்னுடைய இதை பத்தி சொல்லிட்டார் ஏன்னா For him, he need not, இங்க வந்து மம்மட்டருக்கு வந்து உள்ள அதை சொல்லணுங்கிறது இல்லை ஏன்னா முன்னாடியே அவர் வந்து நாலாவது உல்லாசத்திலே பூரா துவனி காவியத்தினுடைய ஒரு பிரசன்ஸ் சொல்லிட்டார் அதுக்கப்புறம் வியஞ்சகத்துவம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டார் அதனால அவருக்கு இப்போ வந்து இந்த இடத்துல நிராசம் பண்ண இடத்துல எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டார் சரியா